ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி 11th அண்ட் 12th மாணவர்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து முடிச்சிருப்பீங்க. சில டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி போன்ற பல்வேறு பாடங்களுக்கான செய்முறை தேர்வுகள் இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மாணவ மாணவிகள் இன்றைக்கி முதல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பராக இருந்துச்சா? உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் இவ்வளோதானா, நம்ம நிறையா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தமே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி பண்ண போகிறோமோ, நம்மளுக்கு என்ன கொஸ்டின் வரப்போதோ, எப்படி அட்டன் பண்ண போகிறோம், இது த்ரெட்டனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சோடனே ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் எக்ஸாமை நம்ம சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பாக அனைத்து மாணவ மாணவிகளுக்குமே இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து முழுமையான மதிப்பெண் போடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமை எழுதும்போது நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ப்ரொசீஜர் படி எழுதணும். ப்ராக்டிக்கலுக்கு என்னென்ன தேவை இருக்குது, உங்களுக்கு வந்து என்னென்ன அப்பாரட்டஸ் தேவை இருக்குது, ஃபார்முலாஸ் தேவை இருக்குது, கால்குலேஷன் போடணும், டேப்லேஷன் போடணும், டயக்ராம் வரையணும், சர்க்கியூட் டயக்ராம் வரையணும், ப்ரொசீஜர்ஸ் எழுதணும். இதில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு மதிப்பெண் குறைப்பாங்க. இல்லை நான் ப்ராக்டிக்கல் சூப்பராக செஞ்சுருக்கேன், அழகாக எழுதியிருக்கின்றா, உங்களுக்கான முழுமையான மதிப்பெண் கட்டாயம் கிடைக்கும். அடுத்தடுத்த ப்ராக்டிக்கலை நீங்கள் வந்து மிக சிறப்பாக செய்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மார்ச் 9 வரைக்கும் நடக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஒரு விதமான எக்ஸாம் டேட்டில் தான் நடக்க போகுது. சில டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்னும் ஒரு 2 கழிச்சு தேர்வுகள் ஆரம்பிக்க இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். மார்ச் 13 உங்களுக்கான பொது தேர்வுகள் ஆரம்பிக்க இருக்குது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் உங்களுக்கு முடிச்சோடனே நீங்கள் என்ன செய்யணும்னா, கரெக்டாக உடனே நீங்கள் அடுத்தடுத்த பொது தேர்வுக்கு நீங்கள் தயாராகணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஏன்னா பொது தேர்வுக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கு 2 லீவ் இருக்குது, சில எக்ஸாமுக்கு 3 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த கேப்பை வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமை முடித்த உடனே நீங்கள் அடுத்தடுத்து எந்தெந்த பாடங்களை படிக்கலை, எந்தெந்த பாடங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், இப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ஃபஸ்ட்டு வருது, அதை நல்லா நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்களா, நல்லா படிச்சிருக்கீங்களா, ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு போகணும். படித்த பாடங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும், 2 ரிவைஸ் பண்ணிக்கோங்க. படிக்காத சில கண்டென்ட் இருக்கும், மிக முக்கியமான வினாக்கள்லாம் இருக்கும், அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக பொது தேர்வில் நீங்கள் இதுவரைக்கும் நிறைய டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஹாஃப் இயர்லிக்கு பிறகு ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், சில ஸ்கூலில் வந்து 4th டிவிஷன் எழுதியிருப்பீங்க. இதில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது. நம்மளும் 10th, 11th, 12th மாணவர்களுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாமுக்காக வெரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எல்லாம் ஒவ்வொரு பாட வாரியாக அப்லோட் பண்ணிக்கிட்டே வரோம். ஏற்கனவே நிறையா வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 11th அண்ட் 12th மாணவர்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. இல்லை சார், எங்களுக்கு இன்னும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கலை, இன்னொரு 2 இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை பஸ் தேங்க்யூ.